Assalamualaikum warahmatullahi wabarakatuh. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலயங்களாகலாம் என்கிற இந்த பாடத்தில் திங்கள் செவ்வாய் இரண்டு நாட்கள் ஹதீஸ் கலையை பற்றி பார்த்து வருகிறோம். இதுவரைக்கும் என்ன பார்த்தோம்னு சொன்னால், ஹதீஸ் அவசியம், ஹதீஸ் அவசியம் என்பதை குரானே சொல்லுது, சில வகை வந்து குரான் அல்லாத முறையில் ரசூலுல்லாஹ் வந்திருக்கிறது என்ற விவரங்களை எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அது மாதிரி குரானை தவிர வேறு வகை கிடையாதுன்னு சொல்லக்கூடியவங்க என்ன வாதம் வைப்பாங்களோ அந்த பொதுவான வாதங்களையும் பார்த்து முடிச்சிட்டோம். அடுத்து என்னென்று கேட்டால், சில ஹதீஸுகளை எடுத்துக்காட்டி இந்த ஹதீஸு குரானுக்கு மாத்தமாக இருக்கிறதுனால எந்த ஹதீஸும் வேணாம் என்று ஒரு கருத்தை வைக்கிறாங்க. அதுக்கு வந்து இந்த ஹராமாக்கப்பட்டவைகள் நான்கு மட்டும்தான் என்கிற வசனத்துக்கு மாற்றமாக ஹதீஸில் இருப்பதாக அவர்கள் சொல்வதையும் அதற்கான மறுப்புகளையும் நம்ம பார்த்துட்டோம். அதே மாதிரி அவங்க சொல்லக்கூடிய இன்னொரு விஷயம் என்னவென்றால், கபருடைய அதாபை பற்றி நம்ம நம்பியிருக்கிறோம். அதாவது மரணித்த பிறகு மறுமையில் சொர்க்க நரகம் இருக்கிறது தனி, அதுக்கு இடையில் வந்து மன்னரை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கிறது, ஆலமுல் பர்சகு என்று ஒன்று இருக்கிறது. அங்கே வந்து கபருடைய வேதனை, கெட்டவர்களுக்கு வேதனை இருக்கிறது, நல்லவர்கள் வந்து உறக்க நிலையில் இருப்பார்கள், இப்படியெல்லாம் அந்த ஹதீஸுகளை வருவதை வைத்து நம்ம நம்புகிறோம். உதாரணமாக சொல்வதாக இருந்தால் இந்த ஹதீஸை பாருங்கள், புகாரியில் 831 உதாரணம் தான், நிறைய இருக்குது ஹதீஸுகள். சாம்பிளுக்கு நம்ம கபருடைய அதாபை பற்றி நம்ம எப்படி நம்பியிருக்கிறோம் என்பதற்கு சில உதாரணம். புகாரில் 832 ஹதீஸில் என்ன வருதுன்னு கேட்டால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கான யதூ ஃபி ஸலாத்தி, தொழுகையில் அவர்கள் துவா செய்வர்களாக இருந்தார்கள். என்ன துவா செய்வார்கள்? அல்லாஹும்ம இன்னி, இறைவா நான் அவுது பிக்க உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன், மின் அதாபில் கபரி, கபருடைய வேதனையை விட்டு பாதுகாப்பு தேடுகிறேன். இப்படி ரசூலுல்லாஹ் தொழுகையில் சொல்வார்கள். அப்படின்னா கபருடைய அதாபு ஒன்று இருக்குது, அதிலிருந்து பாதுகாப்பு தேடணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் அந்த ஹதீஸில் விளங்குது. அதே மாதிரி வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு, இது புகாரில் 1378, போய்கொண்டிருக்கும்போது இடத்துல ரெண்டு கபரை பார்க்குறாங்க. அந்த கபரை பற்றி என்ன செய்கிறாங்க, இன்னகுமாலு அதபாணி, ரெண்டு பேரும் வேதனை செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், ஒமாயு அதபாணி மீன் கபீரின், பெரிய பாவத்துக்கு வேதனை செய்யப்படலை, சின்ன சின்ன கோல் சொன்னது அல்லது மறை சிறுநீர் கழிக்கும் போது மறைத்து கொள்ளாமல் இருந்தது, இதற்குத்தான் வேதனை செய்யப்படுகிறார்கள் என்று சொன்னாங்கன்ட்டு வருது. இப்படி நிறைய ரெண்டு போதும் நமக்கு இப்படி கபருடைய வேதனைன்னு ஒன்று இருக்குது என்பதை ஏராளமான ஹதீஸுகள் சொல்கிறது. நாமளும் அதை நம்புகிறோம், கபருடைய அதாபு இருக்குதுன்னு என்ன செய்கிறோம், நம்புகிறோம். இந்த கபருடைய அதாபு என்பதே கிடையாது அவங்க வாதம். அந்த குரான் மட்டும் போதுங்கிறவங்க கபருடைய அதாபை பற்றி வரக்கூடிய நூற்றுக்கணக்கான ஹதீஸுகள் வந்திருந்தாலும் சரி, அவை எல்லாமே குரான் சொல்கிற அந்த சித்தாந்தத்துக்கு மாற்றமாக இருக்கிறது என்று வாதம் வைக்கிறாங்க. இதை வச்சு அதனால் இந்த ஹதீஸ் சரியில்லைன்னு சொல்லாமல் எந்த ஹதீஸ் சரியில்லைம்பாங்க. சரி, அதனால் கபருடைய அதாபுங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. அது என்ன என்ன வசனத்துக்கு மாற்றமாக இருக்குதான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, யாசினில் 36 சூராவில் 52 வசனம், இதுதான் கபரு வேதனை இல்லைங்கிறதுக்கு பெரிய ஆதாரமாக வைப்பார்கள். இந்த வசனத்துக்கு தான் அந்த ஹதீஸுகள்லாம் முரணாக இருக்குதுன்னு சொல்வார்கள். என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அதாவது எழுப்புவான்ல அல்லாஹ் சூர் ஊதி எல்லாத்தையும் எழுப்புவான், எழுப்பும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கலாம், காலு அவர்கள் சொல்வார்கள், யாவையிலனா எங்களுக்கு ஏற்பட்ட கேடு ஏற்பட்டுருச்சு, மம் பாசனா மின் மர்க்கதினா, ரக்கதண்டா உறங்கினான், மறுக்கது என்றால் உறங்கும் இடம், நாம் ரக்கத்தை இதுக்கெல்லாம் ஒரே அர்த்தம், நாம் வேண்டாலும் தூங்கினான்ட்டு அர்த்தம், ரக்கத்து என்றாலும் தூங்கினான்ட்டு அர்த்தம். அதில் இஸ்முல் மக்கான் வந்து மறுக்கது, மறுக்கது என்றால் தூங்கும் இடம், மஃபாலுன்னு வருதில்ல மறுக்கது, மின் மறுக்கதினா நம்முடைய தூங்கும் இடத்திலிருந்து, மண் பாசனா நம்மை எழுப்பியவன் யார் என்று அவர்கள் கேட்பார்கள். அதாவது சூர் ஊதின உடனே எல்லாரையும் நல்லா எழுப்புவான்ல, எழுப்பும்போது அவங்க இதெல்லாம் காஃபியர்கள் சொல்கிறோம் அத்தனைங்க, இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, மம்பாசனா
எங்களை எவன் எழுப்பினான், மின் மறுக்கதினா எங்களுடைய தூங்கும் இடத்திலிருந்து யார் எழுப்பினது என்று கேட்பார்கள். இது 36வது சூராவில் 52 யாசினில் வரக்கூடியது. இதிலிருந்து அவங்க வைக்கிற வாதம் என்னன்னு கேட்டால், கபூரில் வேதனை செய்யப்பட்டுக்கிட்டு இருந்தான்னு வைங்க, வேதனை செய்யப்பட்டுக்கிறேன்னு எழுப்புனா ஏண்டா தூக்கத்தில் இருப்பேன்னு கேட்பானா, அல்லது இவ்வளோ வேதனை செய்யப்பட்டதுலேருந்து எழுப்பிட்டான்னு சந்தோஷப்படுவானா? உள்ள கடுமையான வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் பொழுது எந்திரிச்சிட்டு தூக்கத்திலிருந்து எழுப்பினது யார்னு கேட்பானா? அப்போ தூக்கத்திலிருந்து எழுப்பியது யார் என்று கேட்பதிலிருந்த எல்லாருமே இறந்த உடன் அனைவருமே தூக்க நிலை கெட்டவன் நல்ல அனைவருமே ஒரு விதமான ஒரு மயக்க நிலையில் இருப்பார்கள், உறக்க நிலையில் இருப்பார்கள். கபூரில் கேள்வி கேட்குறது வேதனை அதெல்லாம் வெற்ற கிடையாதுங்கிறதுக்கு என்ன ஆதாரம்னு கேட்டால், அந்த எந்திரிச்ச உடனே மறுமை நாளில் வந்து அதில் எழுப்புவான்ல, எழுப்புன உடனே அவன்கிட்ட கேட்கும்போது சொல்கிற வார்த்தை என்னன்னு கேட்டால், மண் பாசனா மின் மறக்கதினா, எங்கள் உறங்கும் இடத்திலிருந்து எழுப்பியவன் யார், உறங்கும் இடம்னு தான் அவன் சொல்கிறான். அனுபவித்தவன் கபூர் வேதனை ஒன்று இருந்தால் அதில் அட்டி வாங்கிட்டு இருக்கும்போதே எழுப்புனா வந்து யாரா தூக்கத்தில் இருப்புன்னு கேட்பானா? அவன் கேட்குறான். அவன் கேட்குறான்னு குரானில் சொல்லும் பொழுது இதில் நம்ம என்ன விளங்குகிறோம், அப்போ கபூரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருக்கலை, சும்மா தான் தூக்க நிலையில் எல்லோரும் இருக்கிறாங்க, அந்த ஆன்மாக்கள்லாம் ஒரு உறக்க நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது, திடீர்னு எல்லாம் எழுப்பணும்னு என்ன செய்கிறான், நாங்கள் தூங்கிட்டு தானே இருந்தால் ஏன் எழுப்புனீங்க அப்படின்னு கேட்குறான்னு இந்த வாதம் வைப்பாங்க. அப்போ இந்த வாதத்தின் பிரகாரம் கபூர் வேதனை இல்லைன்ற மாதிரி வருதுல, இதுதான் ஒரு பெரிய வாதமும் வைப்பாங்க. ஒரு வாதம் என்ன, அந்த கபூர் வேதனையிலிருந்து இருக்குமையானால் தூக்கத்திலிருந்து எழுப்பினது யார் என்று கேட்க மாட்டான். இது ஒரு வாதம். இன்னொரு வாதம் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டால், அல்லாஹ் வந்து யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான்னு குர்ஆனில் பல இடங்களில் இருக்கிறது. கபூர் வேதனையை நீ நம்புனீங்கன்னு சொன்னால் அல்லாஹ் அநியாயக்காரன் ஆயிரும். வாதம் முதல்ல அந்த வசனம் என்ன சொல்லுவாங்க, இன்னல்லாஹலா எல்லரிமும், அல்லாஹ் வந்து அநியாயம் செய்ய மாட்டான். மிஸ்கால தர்றத்தின் தர்றத்தின் அணு, மிஸ்கால்னு அளவு, அணு அளவு கூட அல்லாஹ் யாருக்கும் அநியாயம் செய்ய மாட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய சிவத்தில் நாலு நாற்பதில் இருக்குது, அல்லாஹ்வுடைய சிவத்தில் என்ன இருக்குன்னு கேட்டால், யாருக்கும் அநியாயம் மட்டும் பண்ண மாட்டான்லாம், நீதியாளனவன். ஒரு வசனம். அதே மாதிரி இன்னொரு வசனத்தையும் காட்டுவாங்க, இன்னதாக லா எதிர்முன் நாசை செய்யா, அல்லாஹ் மனிதர்களுக்கு சிறிதளவும் அநியாயம் செய்யவே மாட்டான். 10:44 வருது. இது ரெண்டு கான்செப்ட் தான். இப்போ அநியாயம் செய்ய மாட்டான்னு வர்றதுக்கு எப்படி மாற்றம்னு கேட்டால், இப்போ ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் ஒருத்தர் இறந்துட்டார், அவங்கள கபூரில் வச்சாச்சு, அவங்க வந்து வேதனை செய்யப்பட்டு இருக்கிறாங்க. இப்போ கேம நாள் வருதுல, அதுக்கு ஒரு நாளைக்கு முந்தி ஒருத்தன் இறந்து போகிறான், அவனை அடக்கிறாங்க. இப்போ வந்து முதல்ல அடக்கப்பட்டவர் லட்சோ பலட்சம் அல்ல ஆயிரம் ஆயிரம் ஆண்டு வேதனை செய்யப்பட்டு இருக்கிறார். நேற்று மூத்தா போயிட்டு இன்றைக்கி மூத்தா போய் நாளை கேமத்தினால் வந்துட்டால் அவனுடைய அதாப்பு எவ்வளோ ஒரு நாள் தான். அதாவது நாளைக்கு கேமத்து நாள், இன்றைக்கி ஒருத்தன் இறந்து அடக்கம் பண்ணியாச்சு, இவன் எத்தனை நாள் கபூர் வேதனை இருந்தா? ஒரு நாள் தான் இவனுக்கு கபூர் வேதனை. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இறந்தவருக்கு எவ்வளோ நாள் கபூர் வேதனை கணக்கே இல்லை, அவர் எந்த வருஷம் வாழ்ந்தால் அதிலேருந்து கணக்கு எண்ணிக்கிற வேண்டியதுதான். அதே மாதிரி வந்து ஒரு 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்தார்னு வைங்க, 500 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இறந்துட்டார், இன்றைக்கி ஒருத்தர் இறக்குறாரு, இந்த ரெண்டு பேருடைய கபருடைய வேதனுடைய அளவு என்ன செய்கிறது, வித்தியாசப்படுதில்லை. இன்றைக்கி இறந்தவருக்கு 500 வருஷம் கம்மி, அவரோட 500 வருஷம் கம்மி. 500 வருஷத்துக்கு முந்தி இறந்தவர் வந்து 500 வருஷமாக வேதனை செய்யப்படுறாரு, இனியும் செய்யப்படுவார். இன்றைக்கி இறந்த ஒருத்தன் வந்து இனி வேதனை செய்யப்படுவானே தவிர, கடந்த 500 வருஷமாக வேதனை செய்யப்பட்டுட்டா இருந்தான், அவன் உலகத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தான் அல்லது பிறக்காமல் இருந்தான், அப்போ இவனை விட அவனுக்கு 500 வருஷம் கூட. யார் வந்து முதல்ல மூத்தா போகிறாங்களோ அவங்களுக்கு அப்புறம் வேதனை வந்து 1000 ஆண்டுகள் வருகிறது. சில பேருக்கு வெறும் 1000 ஆண்டு வருகிறது, சில பேருக்கு சில 100 ஆண்டுகள் வருகிறது, சில பேருக்கு சில 10 ஆண்டுகள் வருகிறது, சில பேருக்கு ஒரு நாள் கூட வருகிறது. அப்போ அல்லாஹ் வந்து நீதியாளன் என்று சொன்னால் எல்லாத்தையும் ஒரே மாதிரி தானே தண்டிப்பான், ஒரே மாதிரி தப்பு செஞ்சவங்கள் கூட
இவன் கூட காலம் அவன் கொஞ்ச காலம், இவன் அதிக காலம் வேதனை செய்யப்படுறான், இவன் குறைந்த கால வேதனை செய்யப்படுறான்ற கபுர வேதனைங்கிற அந்த கான்செப்டில் அந்த கருத்து வருது. ஆனால் அல்ல அநியாயம் செய்ய மாட்டேன்னு குரானில் சொல்கிறான். நீங்கள் என்ன சரி அநியாயம் செய்வாங்கிறீங்க, அவன் கேள்வி கபுர் வேதனை இருக்குதுன்னு சொன்னால் ஒரு அநியாயம் தானே. ஆதம் அலைஹிஸ் ஸலாம் காலத்தில் இறந்தவன் வந்து ஒரு உலகம் படைக்கப்பட்டு ஒரு 10,000 வருஷம்னு வச்சுக்கிறோமே, அவன் 10,000 வருஷமாக வேதனை செய்யப்படுறான். 10,000 வருஷம் ஆதாரம் கிடையாது, ஒரு உதாரணம் புரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி. அப்போ ஆதம் அலைஹிஸ் ஸலாம் படைக்கப்பட்டு 10,000 வருஷம் ஆச்சு உதாரணமாக, அந்த காலத்தில் ஒருத்தன் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, 10,000 வருஷம் பிறகு கியாமத்து நாள் வந்துடும், அவன் எவ்வளோ நாள் வேதனை செய்யப்படுறான், 10,000 வருஷம் கபூரில் வேதனை செய்யப்படுறான். இன்றைக்கி மூத்தா போய் 1 மாதத்தில் கியாமத்து நாள் வந்துருச்சு, இவன் எவ்வளோ நாள் வேதனை செய்யப்படுறான், 1 மாதம். அப்போ ஒருத்தனுக்கு 1 மாதம் ஒருத்தனுக்கு 10,000 வருஷம்டா என்னது? ஒரே மாதிரி வேதனை செய்கிறான், தான் சமமாக தானே பண்ணணும், சமமாக இல்லையே, ஆளாளுக்கு மாறும் இல்லை, எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி இல்லாமல் ஒருத்தனுக்கு அதிக காலமும் ஒருத்தனுக்கு கம்மியான காலமும் வருது அப்படின்னு சொன்னால், இந்த கபர் வேதனையை நம்பினீர்கள் என்று சொன்னால் அல்லாஹ் வந்து ஒரு அநியாயக்காரன் என்று ஆகிறது. அல்லாவை அநியாயக்காரனாக ஆக்கக்கூடிய ஒரு சித்தாந்தத்தை நம்ம எப்படி ஏற்றுக்கிறது? அதனால் கபர் வேதனைலாம் கிடையாது. அது மறுமையில் கொடுக்குற தண்டனை அப்படி இருக்காது. ஒரே நேரத்தில் எல்லோரும் தண்டனை அறிவிக்கப்படுகிறது, தப்புக்கு தகுந்தவாறு அந்த தண்டனைகள் கொடுக்கப்படுகிறது. அதில் என்ன இல்லை, அநியாயத்துக்கு வேலை இல்லை. அந்த வேதனையை நாங்கள் ஒத்துக்கிடுவோம், மறுமையில் இது கொடுக்கக்கூடிய வேதனையை சொர்க்க நரகம் அந்த விஷயத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். கபரில் உள்ள விஷயம் வந்து என்ன ஆகுதுன்னு கேட்டால், நீங்கள் அல்லாஹ் வந்து அநியாயக்காரன் ஆக்குறீங்க அப்படின்ட்டு என்ன செய்கிறான், ஒரு விஷயத்தை சொல்கிறான். இந்த ரெண்டு தான், இந்த ரெண்டு வசனங்கள், இந்த ரெண்டு கருத்துக்கு கபருடைய அப்படின்னு எத்தனை ஹதீஸ் இருக்குது, அத்தனை 100, 100, 500, 500 எத்தனை சொன்னால் அள்ளி போடுங்க, அனைத்துமே இதுக்கு மாற்றம்ங்கிறான். எத்தனை ஹதீஸ் அள்ளி போட்டாலும் சரி, கபருடைய வேதனைன்னு வந்துட்டாலே இது மாற்றம் தான். என்ன தூங்கிட்டு இருக்க முடிச்சு அதாவது செய்யப்படுறான், தூங்கிட்டு இருக்கிறத அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் வந்து வேதனை செய்யப்படுறதா சொல்கிறீங்க, மாற்றம், அநியாயம் செய்ய மாட்டேன்னு நல்லா சொல்கிறான், நல்ல அநியாயம் செய்வான்னு நீங்கள் சொல்கிறீங்க, மாற்றம், 50 ஹதீஸும் போக்கு, அதனால எல்லா ஹதீஸும் போக்குன்னு சொல்கிறாங்க. சரி, இதை வந்து நம்ம பார்க்கணும். இதில் வந்து ரெண்டுக்கும் பிரித்து ஒன்று ஒன்று தனித்தனியாக பதில் சொல்லணும். அல்ல அநியாயக்கா கபூர் வேதனை என்பது அல்ல அநியாயக்காரன் என்பதை காட்டுமா என்பதை ஒரு அதுக்கு ஒரு பதில் சொல்லணும். தூக்கத்தில் இருந்தாண்டு அந்த வசனம் சொல்லுத, அதுக்கு இது மாற்றமா என்பதை நம்ம பார்க்கணும். அதில் முதல் விஷயம் என்னென்று கேட்டால், ஒரு மனிதன் இந்த அடிப்படை விளங்காதனால அவங்க சொல்கிறாங்க, ஒரு மனிதன் வந்து ஒரு உலகத்திலிருந்து இன்னொரு உலகத்துக்கு மாறுகிறான், மாறினான்னு சொன்னால் இந்த உலகத்தில் நடந்த எல்லாமே அவனுக்கு மறந்து போய்விடும். நம்ம எத்தனை மாற்றம் அடைகிறோம், நம்ம இந்த பூமியில் இருக்கிறோம்ல, இது நம்முடைய முதல் தோற்றம் அல்ல. நம்முடைய முதல் தோற்றம் என்னன்னு கேட்டால், எல்லாம் வந்து ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தை படைத்த உடனே அனைவரையும் அந்த அனைவருடைய அந்த ஆத்மாக்களையும் எல்லாம் வெளியேற்றுறான், ஆதமிடந்து வெளியேற்றி நம்ம எல்லோரையும் நிப்பாட்டி வச்சு, நம்மன்னு சொன்னால் ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தில் இருந்து உலகம் அழிகிற வரைக்கும் எத்தனை பேர் பிறப்பாங்களோ அவ்வளோ மக்களையும் அல்லாஹ்வுக்கு முடியும்ல. ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துலாம் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க, அவருடைய முதுகுத்தண்டில் 50 பேர் இருக்கிறாங்க, 50 பேரையும் வெளியே இப்படி நிப்பாட்டி காட்சியில் எடுத்து காட்டி அல்லாஹ் கேட்டால் அலஸ்துபி ரப்பிக்கும் இந்த வசனம் சொல்கிறது. இந்த வசனம் 7:173 சொல்கிறது, 172, 173 சொல்கிறது. என்ன கேட்டானா, அல்லா இது அகத ரப்புக்க மின்பணி ஆதமே மின் லுகூரியும், ஆதமுடைய மக்கள் அவங்க முதுகலில் இருந்து ரப்பு என்ன செஞ்சான்னா, துர்ரியத்தகும் அவங்களுடைய பிள்ளைகளை எல்லாம் வெளியேற்றி, அஷகதகும் அல அன்புசிகும் அவர்களுக்கு எதிராக அவர்களே சாட்சியாக ஆக்கினான், ஆக்கி என்ன செஞ்சான்னு கேட்டால், அலஸ்துபி ரப்பிக்கும், நான் உங்கள் இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்குறான். எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, பலா ஆ அப்படி கிடையாது, நீ தான் இறைவன், ஷஹீதுனா நாங்கள் சாட்சியாக இருக்கிறோம் என்று மக்கள்கிட்ட அல்லாஹ் உங்கள்கிட்டையும் உடன்படிக்கிறதுக்கு நான் என்றையும் எடுத்துருக்கிறான், ஆதம் அலைஹிஸ் ஸலாத்தையும் எடுத்துருக்கிறான், கியாம நாள் வரைக்கும் வர மக்கள்கிட்ட அத்தனை வரைக்கும் எடுத்துருக்கிறான். மனித குலம் முழுமைக்கும் எடுத்த ஒரு அக்ரிமெண்ட் இது. என்ன அக்ரிமெண்ட் எடுத்தான், நான் உங்கள் இறைவன் இல்லையான்னு கேட்டால் ஆமான்னு எல்லாரும் சொன்னாங்க. இப்போ இந்த உலகத்தில் வாழ்கிற எந்த மனு எனக்கோ உங்களுக்கோ எந்த மனுஷனுக்கோ இது யாபத்தில் வருதா? ஆமாம், நல்லா கேட்டானே ஆமான்னு சொன்னமே உங்களுக்கு யாபத்துக்கு வருதா? நல்லா எடுத்தேங்கிறான்.
எடுத்ததை நமக்கு தெரியல. எடுத்தது என்ன சொன்னா, அந்த உலகத்தில் எடுத்தது அந்த உலகத்தில் இருக்கும்போது தான் தெரியுமே தவிர, நம்ம வேறு உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி வந்துட்டோம். பூமிங்கிறதுக்கு போகிறது ஆதம் படைத்தவுடனே அவர்கிட்ட உயிர்களை வெளியேற்றி உடன்படிக்கை எடுத்தான், எல்லாம் ஆமான்னு ஒத்துக்கிட்டோம். அப்போ அது என்ன செய்ய, நம்ம காதில் விளங்கணும். எப்படி இறைவன் நம்மகிட்ட பேசுனது, அலஸ்து பிறப்பிக்கும், ஆமாம் அல்ல கேட்டான், நமக்கு நம்ம தான் ஆமான்னு சொன்னோம் அப்படின்னு ஒருத்தனுக்காச்சும் ஞாபகத்துக்கு வருதா? யாருக்காச்சும் ஞாபகத்துக்கு, ஏன் ஞாபகத்துக்கு வரல? பொய்யாப்போ பொய் இல்லை, குணா தானே சொல்லுது, பொய் கிடையாது. அல்லாஹ் வந்து இப்படி கேட்டது மெய், ஆம் என்று நம்ம சொன்னதும் மெய், ஆனால் நமக்கு யாபத்தில் இல்லை. யார் ஒரு மனுஷனுக்கு யாபம் இல்லை, ஒரே ஒரு மனுஷனுக்கு கூட அந்த காட்சி அப்படியே ஆமாம் ஆமாம் நமக்கு அம்மன்லாம் உயிரை வெளியேற்றினான் அல்ல அவன்கிட்ட, ஆமாம் கேட்டானே நம்ம ஆமான்னு சொன்னவன் அப்படின்னு ஒத்தனுக்கு யாபம் வருதா? ஒரு மனுஷனுக்கு யாபம் வரல. இதில் என்ன விளங்கக்கூடிய செய்தி என்ன? ஒரு உலகத்தில் செய்த விஷயங்கள் அடுத்த உலகத்துக்கு மாறும் பொழுது அது மனிதனுக்கு தெரியாது, அது வந்து யாபத்துக்கு வராது. இந்த வசனத்தில் விளங்குதா இல்லையா? அப்போ அவன் வந்து கபூரில் வேதனை செய்யப்பட்டிருந்தான்னு சொன்னால் அடுத்த உலகத்துக்கு எழுப்பப்பட்டு போயிட்டான். இப்போ அவனுக்கு தெரியாது அதெல்லாம், அங்கே வேதனை செய்யப்பட்டானா என்ன செஞ்சு எதுவும் அவனுக்கு தெரியாது. அதனால் தூக்கம் தான் அவன் சொல்லுவான். ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டால், இந்த கபூரில் வேதனை செய்யப்பட்டு கொண்டு இருந்தது அது ஒரு உலகம், எழுப்பி எடுக்கிறது வேறு உலகம். இந்த உலகத்திலிருந்து மறு உலகத்திற்கு அவன் வரும் பொழுது முந்தைய உலகத்தில் அவன் இருந்த எந்த ஒன்றும் அவனுக்கு ஞாபகத்துக்கு வராது என்பது ஒரு பேசிக்கு. அதுக்கு நிறைய ஆதாரம் இருக்குது. ஒரு ஆதாரமாக பார்ப்போம். முதல் ஆதாரம் இது, முதல் ஆதாரம் இது, அல்லாஹ் நம்மகிட்ட உடன்படிக்கை எடுத்தான்ங்கிறது உண்மை, அது நம்ம யாருக்கும் ஞாபகத்துக்கும் இல்லை, சரியா? அது போக இது வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வருமா, அது ஒரு விஷயம். எப்போ ஞாபகத்து, இப்போ ஞாபகத்தில் இல்லை இல்லை, எதுக்கு இப்படி எடுத்தோம் என்று கேட்டால், அந்த குழு யோமல் கியாமத்தி, கியாம நாளில் நீங்கள் சொல்லக்கூடாது என்பதற்காக. இன்னா குன்னான் ஹாதா காஃபிலீன், இது எங்களுக்கு தெரியாதே, நாங்கள் கவனக்குறைவாக இருந்துட்டோமே என்று சொல்லாமல் இருப்பதற்கு தான் இந்த அக்ரிமெண்ட்டை எடுத்தேங்கிறான். அப்போ மறுமையில் கேட்கும்போது நம்ம எழுப்புவான்ல, அப்போ யாபத்துக்கு வந்துடும், டேய் நான் உடன்படிக்கை எடுத்தேனே ஆமான்னு சொன்னேன், ஆமா இல்லான்னு சொல்லிடுவோமா? இப்போ இங்கே வந்து யாபத்துக்கு வரமாட்டேங்குது, எங்கே வச்சு உடன்படிக்கை எடுத்தானோ அங்கே அல்லாக்க எழுப்பி நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு கேட்பான், டேய் உடன்படிக்கை எடுத்தனா, அம்புட்டு பேருக்கு ஞாபகத்துக்கு வந்துடும். நீங்கள் மறுக்கக்கூடாதுன்னு அந்த உடன்படிக்கை, கேமத்தினால மறுக்கக்கூடாதான், இப்போ நீ மறுப்ப இல்லைம்ப. அப்போ அந்த அன்று எடுத்த அந்த உடன்படிக்கை ஒரு உலகத்தில் எடுக்கப்படுகிறது, ஒரு உலகத்துக்கு வந்துட்டோம், மறுபடி அந்த உலகத்துக்கு போகிறோம், ஒரு முக்கோண மாதிரி அப்படி போகிறோம் என்று சொன்னால், அங்கேருந்து எடுத்தது இங்கே வரும்போது தெரியலை, அங்கே போனோன்னு தெரியுது. இங்கே வந்து மறு அப்படி முக்கோணம் மேலே ஏறி போனோன்னே, டே நான் உடன்படிக்கை எடுத்தேனா, ஆமாம் இல்லை எடுத்தேன், நான் ஒத்துக்கிட்டு தப்பு செஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவான் எல்லாரும். அப்போ எல்லோரும் ஒத்துக்கிட்டேன் நான் மீறினேன் நல்லா கேட்பான். அப்போ அந்த உடன்படிக்கை எடுத்தது நான் ஏன் எடுத்தேன் என்று கேட்டால், கியாமத்தினால நீ மறுக்கக்கூடாது, அந்த கூழு எவமல் கியாமத்தி, இன்றைக்கி நீ மறுப்ப, ஏன்னா உனக்கு வேறு உலகத்துக்கு வந்துட்டு தெரியாது, மறு அங்கே போனோம் என்ன செய்யும், அல்ல நம்ம உடன்படிக்கை எடுத்தானே மீறிட்டு வந்து நிற்கிறமே நமக்கே தெரியும், அந்த மாதிரி நீ என்னை ஏன்னோ எனக்கு எச்சரிக்கை பண்ணலையே, நீ எனக்கு சொல்லவே இல்லையே, நீ தான் இறைவன்டே எனக்கு காட்டித்தரவே இல்லையேன்னு கேட்க முடியுமாண்டா? கேட்க முடியாது. அங்கே போனால் நமக்கு என்ன ஞாபகத்துக்கு வந்துடும், இந்த கேட்டாலும் நல்லா அலஸ்து பிறப்பிக்கும் அப்படி மனசு கொண்டா நிற்கும், நம்மளை ஆமான்னு சொன்னோம்ல அதெல்லாம் நமக்கு தெரியும், அல்ல கேட்டதும் நமக்கு தெரியும், ஆமான்னு சொன்னதும் தெரியும். இந்த ரெண்டு விஷயத்தையும் இணைத்து இதில் சொல்லப்படுதுன்னா என்ன அர்த்தம்? ஒரு உலகத்தில் எடுக்கிற எந்த ஒரு எடுக்கிறது செஞ்சது காரியங்கள் எதுவாக இருந்தாலும் இன்னொரு உலகத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் பொழுது மனிதனுக்கு தெரியாது, அப்படித்தான் மனிதன் படைக்கப்பட்டு இருக்கிறான். அப்போ இந்த கபரில் உள்ள விஷயங்களை சொல்கிறத வச்சுக்கிட்டு நீ கபரை முடிவு பண்ணாத, தூங்கிக்கிட்டு இருந்தது அது வேறு உலகம், இப்போ எழுப்பி நிப்பாட்டியிருக்கிறது இன்னொரு உலகம், அந்த உலகத்தில் அவனுக்கு என்ன நடந்துச்சு என்று அவனுக்கு தெரியாது, சரியா? அது ஒரு விஷயமாச்சு. அதுக்கப்புறம் அடுத்து எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், இந்த கேமனாலை பற்றி எல்லாம் சொல்கிறான், 22:2 சொல்கிறான். அன்னைக்கு வந்து அனைத்தையும் மனுஷன் மறந்து தான் இருப்பான், என்னமோ கபூரை மட்டும் மறந்தான்னு கிடையாது. எல்லாம் சொல்கிறான் அந்த கேமத்தை அவன் எழுப்புன உடனே அந்த அதிர்ச்சியில் அவனுக்கு எதுவும் தெரியாது. எப்படி சொல்கிறான்? எல்லாம் யாய் ஒன்னா சுத்த குறப்பக்கும், மனிதர்களே உங்கள் இறைவனை அஞ்சு கொள்ளுங்கள், இன்ன ஜல்ஜலத்தி சா ஜல்ஜலத்தை சாத்தி, சாத்தினா கேமத்தினால்,
ஜல்ஜல்தனா நடுக்கும், கியாமத்து நாளுடைய நடுக்கம் ஷெயூன் அலையும் ஒரு மகத்தான காரியமாகும். யோம தரவுணகா, அந்த நாளை நீ பார்ப்பாய். ததுகளு குள்ளு முருளியத்தின் அம்மா அருளாத், பால் கொடுக்குற ஒவ்வொருத்தையும் தான் பால் கொடுத்த குழந்தையை மறந்து விடுவாள். பால் கொடுத்துட்டு இருந்தவளுக்கு பால் கொடுத்த யாபத்துக்கு வராது. அந்த நாளுடைய கொடுமை அப்படி இருக்கும். அங்கே வந்து பால்லாம் கொடுக்க மாட்டாங்க, அந்த கொடுமையுடைய அளவு அல்ல அங்கே சொல்லி காட்டுறான். ஒரு குடும்பம் அதிகமாச்சுன்னு சொன்னால் நமக்கு முந்தின எந்த செயலும் வர மறந்து போயிரும்ல. இப்போ நம்ம இருக்கிறோம், நம்ம வந்து ஒரு சிங்கம் நம்மளை துரத்திக்கிட்டு வந்து கிட்டத்தில் வந்து கட்டிக்கிற அளவு வந்துருச்சு. அப்போ நமக்கு எது யாபத்துக்கு வராது? அரை மணி நேரத்துக்கு முந்தைய நம்ம என்ன செஞ்சோம்னு யாபத்துக்கு வராது. ஒரு மணி நேரத்துக்கு முந்தைய என்ன செஞ்சோம்னு யாபம் வராது. சூட்கேஸ் எங்கன்னா வச்சோம்னு யாபம் வராது. ஃபோனை எங்கன்னா வச்சோம்னு நமக்கு யாபத்துக்கு வராது. பிள்ளைய வச்சுருந்தோம் எங்கன்னா வச்சோம்னு யாபத்துக்கு. அப்போ சிங்கத்தில் தப்பிக்கணும், அது ஒன்று தான் வரும். அந்த மாதிரி எல்லாம் என்ன செய்கிறான்னு கேட்டால், கேமனால் நடுக்கம் எப்படி இருக்கும் என்று கேட்டால், ஒரு பால் ஊற்ற குழந்தைக்கு பால் ஊற்ற அம்மா இருக்கான்னு வைங்க. அங்கெல்லாம் பால் ஊற்ற பச்ச டாபிக் இல்லை, இது இலக்கியமாக சொல்லப்படுது. அந்த பால் ஊற்ற அன்னை இருக்க பால் ஊட்டிக்கிட்டு இருக்கும்போது கேமத்தால் வந்துருச்சுன்னு சொன்னால் பிள்ளைய மறந்துடுவான். இந்த திடுக்கத்துலேருந்து நான் எப்படி தப்பிக்கிறது? பிள்ளைய ஒருத்தி மறக்கவே மாட்டான், பால் குடிக்கிற பிள்ளைய மறக்க மாட்டான், ஆனால் மறப்பான். மறப்பாளுக்கு அர்த்தம் என்னென்னு கேட்டால், அதனுடைய கொடுமை அவ்வளோ பயங்கரமாக இருக்கும். ததுகள் குள்ளு முருளியத்தின் முருளியத்தைன்னா பால் கொடுப்பவள், பால் ஊட்டும் அன்னை. அம்மா அருளாத்து அல்லது அருளாத்துன்னு அர்த்தம், யாருக்கு பால் கொடுத்தாலும் அவளை அந்த பிள்ளையை மறந்து விடுவாள். அது மாத்திரம் இல்லாமல், ஓ தலவு குள்ளு தாத்தி ஹம்லின் ஹம்லஹா, ஒவ்வொரு கர்ப்பிணியும் ஹம்லுன்னா கர்ப்பம், தாத்துனா உடையவள். முந்தி ஒருக்காம சொல்லியிருக்கிறோம், தாத்து ஹம்லுனா ஹம்ல் உடையவள், ஹம்ல் உடையவள் கர்ப்பிணி ஹம்லஹா, அவளுடைய ஹம்லை அந்த அந்த கர்ப்பத்தை என்ன செய்வா? பெற்றெடுத்து பிரசவித்து விடுவாள். எப்போ? ஒரு அதாவது ஒரு மாத குழந்தையை சுமந்தாலும் சரி, ரெண்டு மாத கருவை சுமந்தாலும் சரி, பத்து மாத குருவை சுமந்தாலும் சரி, சுமந்துக்கிட்டு இருக்கும்போது கேமத்தினால் வந்துருச்சுன்னு சொன்னால் உடனே வந்து கர்ப்பம் கலைஞ்சு போயிடும். அவ்வளோ செக்யூரிட்டியான ஒரு இதை எல்லாம் அமைச்சிருக்காங்க கர்ப்ப பையன், அதுவும் கலைஞ்சு போயிருங்க அளவு பயம், அப்படியான ஒரு பயமாக இருக்குமா? அது மாதிரி ஒத்தரநாச சுக்காரா, மனிதர்கள்லாம் போதை வயப்பட்ட மாதிரி இப்போ போதையில் இருக்கிற மாதிரி இருப்பாங்களாம். காண்பாய் ஓ மாகும்பி சுக்காரா, சுக்காரான்னா வந்து போதை உள்ளவர்கள்னு அர்த்தம். ஓ மாகும்பி சுக்காரா, ஆனால் உண்மையில் உங்கள் போதையெல்லாம் அடிச்சிட்டு இருக்கல, இந்த திடுக்கம் போதை ஆக்கிரும். போதை உள்ளவர்களாக இருப்பார்கள், ஆனால் இதை மதுபான அருந்துனா போதை கிடையாது. இது அந்த பயத்தில் போதையில் உள்ளவனுக்கு என்ன சொல்லணும் வழங்காதில்ல, அப்படிப்பட்ட ஒரு நிலை. ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு கேட்டால், உலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அதாபம் அவ்வளோ கடுமையாக இருக்கும். எந்திரிச்ச உடனே அந்த பார்த்தா என்ன சொல்கிறோன்னே தெரியாது, தண்ணி அடித்த மாதிரி உளருவாங்கன்னு சொல்கிறான்ல, அந்த மாதிரி அதான் சொல்கிறான். உத்தரன் நாஸ் சுக்காரா, மனிதர்களை போதை உள்ளவர்களாக நீ காண்பாய், ஆனால் உண்மையில் போதை அடிக்கவில்லை அவங்க. ஏன் இப்படி இருப்பார்கள் என்று கேட்டால், உலாக்கின் அதாப் அல்லாஹி ஷதீத், அல்லாஹ்வுடைய அதாபம் ரொம்ப கடுமையாக இருக்கும் என்று 22வது சூராவில் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். இதன்படி அப்போ யாம நாளில் சும்மா தட்டி எழுப்புறது கிடையாது. அந்த சூர்வது எந்திரிச்ச உடனே அவனுக்கு ஏற்பட்ட பயத்தில் திடுக்கத்தில் நடுக்கத்தில் கரெக்டாக எதையும் சொல்ல மாட்டான். அது 2வது காரணம், ஒரு உலகத்தில் உள்ளது இன்னொரு உலகத்து தெரியாதுங்கிறது ஒரு விஷயம். அதுவும் இந்த எந்திரிக்கிற உலகம் என்ன மாதிரி உலகம், அதுக்கு முந்தைய அந்த கபருடைய வேதனையே இருக்குன்னு நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு வேதனை. முந்தின செகண்டில் என்ன நமக்கு அதெல்லாம் தெரியாது. இப்போ இந்த கடுமை எந்த மாதிரி இருக்குது, சூரியனை கொண்டாந்து நிப்போ அட்டி வைத்து பார்த்தாலே கொடூரமாக பயங்கரமாக இருக்குதுன்னு எந்திரிச்சோன்னு நினைக்குவான். அப்படி ஒரு நிலையில் இருக்கும் பொழுது தான் இவன் தூக்கத்தில் எழுப்புனது யாருன்னு கேட்குறான். அப்போ ஒன்று, அது வேறு உலகத்தில் நடந்த ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த கொடு இந்த கேமத்தினாலுடைய அந்த கடுமை, அதனுடைய அந்த கொடூரம் வந்து இவனை வந்து தடுமாற செய்கிறது, சரியாக பேச வைக்காதவனை. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒன்றை வந்து ஆதாரமாக என்ன செய்கிறாங்க, காட்டுறாங்க. இது ஒரு அதை புரிந்து கொள்வதற்காக உள்ள இன்னொரு விஷயம். அது மாதிரி சரி, இப்போ இதை சொல்கிறான்ல, இந்த மம்பாசனா மின் மறுக்கது நான்றான்ல, இதை மட்டுமே அவன் சொல்லுவான், தூக்கத்திலே போன சொல்ல மாட்டான். அவன் சொல்லுவானா, ஓ யோம தக்கோமு சாத்து, கேமத்தினால் ஏற்படும் போது யுக்குசிமுல் முஜிரிமூன, முஜிரிம்கள், முஜிரிம்னா குற்றவாளிகள், அஜரமா என்றால் குற்றம் புரிந்தான், முஜிரிமூன் என்றால் குற்றவாளிகள், குற்றம் செய்தவர்கள்,
யுக்குசிம் என்றால் அக்கசம் என்றால் சத்தியமணினா. யுக்குசிமுல் முஜரிமூன, குற்றவாளிகள் அதாவது பாவிகள், தப்பு செஞ்சவங்க காஃபிர்கள் சத்தியம் செய்து சொல்வார்கள். மாலபிசு கைரசாத்தின், சிறிது நேரம் தவிர நாங்கள் வந்து கபூரில் இருக்கலை, தங்கி இருக்கவில்லை என்று சொல்வார்கள். கதாளிக்க காணும் யூஃபோக்கும், இப்படித்தான் அவர்கள் வந்து மதிமயக்கப்படுவார்கள் என்று அல்லாஹ் என்ன செய்யறான் வந்து சொல்கிறான். அப்போ நீ வந்து தூக்கத்தில் எழுப்புனது யாருன்னு கேட்குறத வச்சு ஆதாரமாக பேசுறிய, தூக்கத்தை மட்டும் அவன் சொல்லலடா. எவ்வளோ சொல்கிறான், 10,000 வருஷம் வந்து அந்த மன்னரை வாழ்க்கையில் இருந்திருக்கிறான், தூங்கி மோங்கிறது மட்டும் தூங்கிட்டுருக்கான்னு வை. 10,000 வருஷம் தூங்கினதை பற்றி அவன் என்னென்னு சொல்கிறான், 1 மணி நேரங்கிறான். எவ்வளோ நேரம்டா தூங்கியிருப்ப, 1 மணி நேரங்கிறான். அப்போ வந்து இதுக்கு உன்னுடைய வாதப்படி இதுக்கு அர்த்தம் செஞ்சால் என்ன செய்யணும், உலக மனுஷனுக்கு இறந்து 1 மணி நேரத்தில் கேமரில் வந்துடுமா? அப்போ 1 மணி நேரம் தான் தங்கினு சொல்கிறான். கயிற சாத் சாத்துனா 1 மணி நேரம், கயிறுனா தவிர, 1 மணி நேரம் தவிர மாலபிசு அவர்கள் தங்கி இருக்கவில்லை என்று சத்தியமணி சொல்வார்கள். எப்போ கேமத்த நாள் வந்தவுடனே சூர்குதி எழுப்பி, எத்தனை நாள் ராணி இருந்த, 1 மணி நேரம், 1 மணி நேரமாக இருந்தான், 10,000 வருஷம், 20,000 வருஷம், 30,000 வருஷம் இருந்திருக்கிறான். அவன் உண்மையை பேச இது ஆதாரமாக காட்டையலமா, அவன் பெதற்றுகிறான். அதாவது எழுப்பின உள்ள ஒரு பதற்றத்தில் வந்து பெதற்றுவானே நல்லா சொல். குரானில் தான் இருக்குது, குரானில் வந்து அல்லாஹ்வுடைய சொல்லவாது இருக்குது, பெதற்றக்கூடியவனுடைய காஃபிர் சொல்லவா இருக்குதா? எது ஆதாரம் காட்டுறாங்க, எங்களை தூக்கத்திலிருந்து எழுப்பினது யாருங்க, அல்லாஹ்வுடைய சொல்லா? அல்லாஹ் தான் இது குரானில் உள்ள சொல்லுதான். யாருடைய சொல்லாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், காஃபிர்களுடைய சொல்லாக காட்டுகிறான். அந்த காஃபிர்கள் சொல்வது இவர்களுக்கு ஆதாரம், காஃபிர்கள் தப்பாக உளறுவது இவர்களுக்கு ஆதாரம். காஃபிர் தப்பாக உளறியிருக்கிறான், ஏன் தப்பாக உளறான் அதை மட்டும் சொல்ல, தூக்கத்தை மட்டும் சொல்ல மாட்டேங்கிறான். 8 வருஷம் இருந்ததை 1 மணி நேரங்கிறான், 1 மணி நேரம் தவிர நாங்கள் வந்து அந்த தூக்க நிலையில் இருக்கவில்லை. ஓயோமோ எக்கோமோ தக்கோமோ சாத்து, கேமனால் ஏற்படும் பொழுது யுக்குசிமுல் முஜிரிமூன, குற்றவாளிகள் சத்தியம் ஜன்னி சத்தியம் செய்வார்கள். எப்படி சத்தியம் செய்வார்கள், மாலபிசு தாங்கள் தங்கி இருக்கவில்லை, தூக்கத்தில் இருக்கவில்லை, கைரசாத்தின் 1 மணி நேரம் தவிர என்று சொல்வார்கள். ஆனால் காலல்லதீன ஊத்துல் இல்மு உல் ஈமான், ஈமானும் இல்மும் கொடுக்கப்பட்டவர்கள் சொல்வார்கள், லக்கது லபிஸ்தும் ஃபீ கிதாபில்லாஹி, அல்லாஹ்வுடைய விதிப்பிரகாரம் நீங்கள் தங்கியிருந்தீர்கள், இலா யோமில் பாசி, அடே இப்போ எழுப்பும் காலம் வரைக்கும் நீங்கள் தங்கியிருந்தீங்கடா, நீங்கள் நீண்ட காலம் தங்கியிருந்தீங்கன்னு நல்லடியார்கள் ஈமான் உள்ளவங்க மட்டும்தான் சொல்லுவாங்க. அப்போ இப்போ எவ்வளோ நாள் தங்கியிருக்கிற என்ற கேள்விக்கு 2 பதில் வருது. ஒரு பதில் என்ன, 1 மணி நேரம் கூட இருக்காது. இன்னொரு பதில் என்ன, அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள பிரகாரம் ரொம்ப காலம் தங்கியிருப்பேன்னு சொல்ல சொல்லுவாங்கன்னு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது அப்போ என்ன விளங்கிற வேண்டியிருக்கு, அவன் சொன்னது ஆதாரமாக காட்டாதே, இது வந்து காஃபிர் பழ மாதிரி உளருவான், இது காஃபிரின் உளறலை அல்லாஹ் எடுத்து காட்டுறான், இது கொள்கை வகுப்பதற்குரிய வசனமாக எடுத்துக்கொள்கிறார்கள். மம்பாசனா மி மறுக்கதினான்னு சொன்னது யாரே, காஃபிர். அவன் உளறான், திடுக்கத்தில் பயத்தில் அரண்டு போய் என்ன செய்கிறான், பேசுகிறான். அவனுக்கு தூக்கத்தில் இருந்த மாதிரி அவனுக்கு தெரிகிறது, போதையில் இருக்கிற மாதிரி அவனுக்கு தெரிகிறது. அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து அல்லாவின் சொந்த கூற்று மாதிரி எடுத்து ஆதாரம் பண்ணுறாங்க. அல்லாஹ் தான் அல்லாவுடைய கூற்று தான், அல்லாஹ் வந்து அவனுடைய கூற்றை தான் எடுத்து காட்டுகிறான். ஃபிரவுன் வந்து அனரப்புக்கும் இல்லாதான்னு சொன்னான்டா, ஃபிரவுனுடைய கூற்று தானே அது, குரானில் இருந்தாலும் ஃபிரவுனுடைய கூற்றை அல்லாஹ் எடுத்து காட்டுகிறான். அந்த மாதிரி எடுத்து காட்டுகிற சொல் ஆதாரமாகுமா? அல்லாவா சொல்வது வேற, இவன் சொன்ன அவன் சொன்னான்னு சொல்வது வேற. அல்லாவா சொன்னால் அது ஆதாரமாகும், அவன் சொன்னால் இவன் சொன்னான்னு எடுத்து காட்டினா அது ஆதாரமாகாது. இவங்க எதை ஆதாரமாக்குறாங்க, மம்பாசனம் இருக்குதுன்னு கேட்குறாங்க. அது மாத்திரம் இல்லாமல் இன்னொன்று நீங்கள் பார்க்கணும், இப்போ கபருடைய வேதனை இல்லைங்கிறதுக்கு அவங்க காட்டின ஆதாரம் என்ன, 2 ஆதாரம்தான். ஒன்று, அல்ல அநியாயக்காரன் இல்லை, அதுக்குரிய பதில் பின்னாடி பார்ப்போம். ஒரு ஆதாரம் வந்து தூக்கத்தில் தான் இருந்தாங்க என்று குரான்லேயே அவனே சொல்கிறாங்கிறான். அவன் பல மாதிரி சொல்லுவான்டா, அதே என்ன ஆதாரமாக காட்டுறேன், 1 மணி நேரம் தான் தங்கணும்னு சொல்லுவான், அது ஆதாரமாகுமா? அப்போ ஒன்றோட உணர்வான் போதை மாதிரி பேசுவான் இருக்காது, ஆதாரமாகுமா அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் அது ஒரு பதில். ஒரு உலகத்தில் இன்னொரு உலகம் மாறுறான அப்போ தெரியாதுங்கிற ஒரு பதில், 2 பதில். அதனால் ஏன் அப்படி சொல்கிறான்னு கேட்டால், அவன் வேறு உலகத்துக்கு வந்துட்டான், அங்கே நடந்தது அவனுக்கு அந்த உலகத்தில் எழுதி எழுப்பி கேட்டால் தான் சொல்லியிருப்பான்,
இந்த உலகத்துக்கு வந்துட்டான்னு சொன்னால் அதெல்லாம் தெரியாது என்று ரெண்டு பதில் சொல்லிட்டோமா? அதுலேயே இந்த கபர் வேதனை இருக்குது என்று கபர் வேதனைங்கிற வார்த்தையே சொல்லலை. அப்படி ஒரு வேதனை இருக்குது என்று குரானும் சொல்கிறது. ஹதீஸ் மாற்றம்ங்கிறாங்க, குரானில் இருக்குப்பா அப்படின்னு சொல்கிற கபர் வேதனை என்பது எங்கே இருக்குது? அதாபுல் கபருங்கிற வார்த்தை குரானில் இருக்காது. ஆனால் அந்த சொர்க்க நரகம்ங்கிற அந்த நரகம்ங்கிற அந்த தண்டனை இருக்கல, அந்த தண்டனைக்கு முன்னாடி ஒரு தண்டனை இருக்கிறது, எல்லாருக்கும் இருக்கிறது என்று அந்த கருத்துப்பட குரான் வந்து பல செய்திகளை நமக்கு சொல்கிறது. அதை சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால், அப்போ இந்த கபர் வேதனைன்னு சொல்வது குரானுக்கு மாற்றுங்கிறாங்க, குரானுக்கு விளக்கமாக தான் இருக்கிறது. அது என்ன, அது என்ன வசனங்கிறதையும் பார்க்கணும். இந்த அநியாயம் செய்ய மாட்டான்னு சொல்கிறாங்க இல்லை, அதனுடைய பதிலையும் இன்னும் பார்க்கணும். ரெண்டு பதில் நம்ம பார்க்க வேண்டியிருக்குது. அதாவது ஒரு வகையான பதில் நம்ம சொல்லிட்டோம், இனி என்ன சொல்ல வேண்டியிருக்குன்னு கேட்டால், சரி கபருடைய அதாபுங்கிறத ஹதீஸில் இருக்கிறத நீ மாட்டேங்கிற, குரானில் இருந்தால் நீ என்ன சொல்லுவோம் இப்போ என்று குரான்லேருந்து நம்ம காட்ட போகிறோம். ஒன்று, ரெண்டாவது என்ன செய்வோம்னு கேட்டால், உங்களுக்கு அநியாயம் செய்ய மாட்டேங்கிறீங்கள, இது அநியாயம் கிடையாது என்பதை நம்ம நிறுவனம், குரான்லேருந்து நிறுவனம். இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. அதை நம்ம என்ன செய்வோம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்துக்கு பார்ப்போம்.